எல்லா உலகுகளையும் ஆண்டு அனுபவிப்பவர் புராதி புவன போக்த்ரே. பூ என்றால் பூமி, புராதி பூமி முதலிய புவன உலகங்கள், கணக்கில்லாத லோகங்களை 14 லோகம் என்றும், அதில் கீழ்லோகங்கள் 7 போக பூமியிலிருந்து 7 லோகம் என்றும் கிளாசிஃபை பண்ணி, மேலும் சுருக்கமாக பூர்புவ சுவர் லோகம் என்று 3 சொல்வது வழக்கம். பூலோகம் அடி, புவர்லோகம் நடு, சுவர் லோகம் உச்சி. மூன்றையும் சேர்த்து வியாகிருதிகள் என்பதாக ஓம்காரத்துடன் சேர்த்து சொல்வது வேத சம்பிரதாயம். நாம் வைதிகமாக பண்ணும் கர்மமோ ஜபமோ தியானமோ எதுவானாலும் சமஸ்த லோகங்களுக்கும் அதனால் நல்லது ஏற்பட வேண்டும் என்ற உசந்த அபிப்பிராயத்தில் அப்படி சொல்வது. மறுபடியும் காயத்ரி வந்து விடுகிறது. காயத்ரி ஆரம்பத்திலும் வியாகிருதிகளை சேர்த்திருக்கிறது. முன்னேயே பூசுராதி என்ற இடத்தில் பூவை தீக்ஷிதர் கொண்டு வந்தார். அப்புறம் வாசவாதி சகல தேவர்களை சொன்னபோது அவர்களுடைய வாசஸ்தானமான சுவர் லோகத்தை அண்டஸ்டுடாக உள்ளுரை பொருளாக குறிப்பிட்டார். இப்போது கீர்த்தனம் முடிகிற சமயத்தில் புராதி புவனம் என்று அத்தனை லோகங்களையும் சொல்கிறார். புராதி புவனங்களில் நடக்கும் சகல காரியமும் ஒரு பராசக்தியின் லீலா அனுபவத்திற்குத்தானே. அந்த மகாசக்தியாக இருந்து கொண்டு பிரபஞ்சங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கும் போக்தா சுப்பிரமணிய சுவாமியே என்கிறார். புராதி புவன போக்த்ரே.